ஒரு பையன் என்ன பண்றான்னா கொடி எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டீ கொடுக்குற பையன் கூட சொல்றான், சார் இன்னைக்கு 4 மணிக்குள்ள கொடி இருக்கு சார், அந்த கொடி எல்லாத்தையும் நான் வித்தாகணும், 4 மணிக்கு அப்புறம் ஆச்சு அப்படின்னா அந்த கொடி யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நான் ஏதோ சுதந்திரத்தினோ குடியரசு சுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சரி எதுவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக போலீஸ்க்கெலாம் பந்தோபஸ்து கண்டிப்பாங்க. அப்போ பந்தோபஸ்தில் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி குடியரசு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியரசு தினம் அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருக்க இன்னொரு கான்ஸ்டபிள் சொல்லுவாங்க, அது இன்றைக்கி சுதந்திர தினத்தை குடியரசு தினம் அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் மேடையில் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்படியே அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு போலீஸ்காரர் சொல்லுவார். ஸோ ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அப்படின்றத இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக அப்படியே வைப்பாங்க. அப்புறம் போலீஸ்காரர் ஒரு சின்ன ஜோக் சொல்லுவார், திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லாமல் பாரதியார் அப்படின்ற மாதிரி போன மேடையில் சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஜோக் வரும். இதெல்லாம் போலீஸ்காரர் பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரருக்கு ஒரு கால் வரும். கால் அட்டன் பண்ணோன்னே அவங்க வீட்டிலேருந்து மீன் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி பந்தோபஸ்தில் இருக்கேன், நான் அப்புறம் வாங்கிட்டு வரேன் அப்படிம்பாங்க. அவங்க ஒய்ஃப் திரும்ப கண்டினியூட்டாக ஒரு 2 தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பைக்கில் ஒரு 2 பேர் போவாங்க, ஏதோ ஒரு ஆளை தாக்குற மாதிரி லைட்டாக இருக்கும், அதை காமிப்பாங்க. காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப போலீஸ்க்கு ஒரு கால் போகும். அந்த காலில் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோடய வீட்டில் இருந்த நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க, என்னை தாக்கி அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் ரூம்லேருந்து இன்ஃபார்ம் ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள போலீஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்ட்ரோல் ரூமுக்கே ஷாக்காக இருக்கும், ஒரு வீடு 2 வீடு இல்லை, கண்டினியூஸாக கொள்ளை நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ட்ரேஸ் பண்ணி அங்கங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. மொத்தமாக 49 வீடு கொள்ளை போயிருக்கு அப்படின்றத கடைசியாக தெரியும். அடுத்து ஒரு வயசானவங்க லைட்டாக கதை தோற தட்டிட்டு உள்ளர போவாங்க. நான் இந்த ரூமை கூட்டம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போவாங்க. ரூம்குள்ளே போனோன்னே திரும்ப கொஞ்சம் நெகிழ்ச்சி மறுபடியும் ஒரு ஆள் கதவு தட்டுற மாதிரி இருக்கும். உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னோடய புருஷன் தான் அப்படின்னு சொன்னோன்னே கதவை திறப்பாங்க, துப்பாக்கி எடுத்து சுட்டு அளவுக்கு போயிடுவாங்க. அந்த அம்மா என்னோடய புருஷன் அப்படின்னு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணதுனால சுடாமல் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சும்மா தகராறு பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. திரும்பி பார்த்தா ஆக்சுவலாக அந்த ரூமுக்கு 2 டோர் இருக்கும், ஆல்ரெடி உள்ளே 2 பேர் இருப்பாங்க. இப்போ இன்னொரு டோர் வழியாக வில்லன் வந்து உள்ளே வருவான். அவன் வந்து, யார் நீங்கள் 2 பேர் யார் அப்படி என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வேலைக்காரர் எந்த டோர் வழியாக வந்தாலோ அந்த டோர் வழியாக மறுபடியும் கதவு தட்டுற சவுண்டு கேட்கும். திரும்பி பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோயின் இருப்பாங்க. அந்த செகண்ட் டோர் வழியாக வந்த மெயின் வில்லன் மறுபடியும் அந்த உள்ளர உள்ள 2 பேர்த்துக்கு கமெண்ட் கொடுப்பான், அந்த போலீஸ்காரியை சுடு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கன் எடுத்து போலீஸ்காரியை சுடுறதுக்குள்ளே இவங்க 2 பேரும் சுடுபட்டுரு. யாரா சுட்டதுன்னு பார்த்தா இந்த தகராறு பண்ணிக்கிட்டு இருந்த 2 பேர், அதாவது இந்த வேலைக்காரியாக வந்தவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டாக வந்தவங்க 2 பேருமே போலீஸாக இருப்பாங்க. அந்த வில்லனை சுட்டு கொண்டுருவாங்க. கடைசியாக ஹீரோயினி அந்த மெயின் வில்லனையும் துப்பாக்கியால் சுட்டு கொண்டுருவாங்க. ரவுடிங்களோட தகராறுனால அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்க. 49 திருட்டு கேஸையும் இவங்க தான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். நினச்ச மாதிரி அவங்களுக்கு கால் வருது, மொத்தம் சிட்டியில் 49 இடத்துட்டு கடத்தல் நடந்திருக்கு, இந்த கேஸை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் வருது. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கேஸை எடுத்துக்கிறாங்க. இவங்களை கட்டிக்க போகிறவர் அவர் தான் வந்து மிலிட்டரியில் இருக்கார், அவர் தான் படத்தோட கதாநாயகன். கதாநாயகனோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அதுக்காண்டி இவங்க திரும்ப ஹாஸ்பிட்டல் போவாங்க. சரி இதை ஹீரோவுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணும்போது தான் தெரியும், அவன் மிலிட்டரியில் ஆல்ரெடி கிளம்பி 7 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அவன் நேரம் இந்தியா வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்க போலீஸ்காரர் தான் சொல்லுவார், நமக்கு வந்து சந்துருவோட உதவி தேவை, சந்துரு தான் ஹீரோ, அங்கே மிலிட்ரியில் இருக்கிற ஒரு ஆள், நீங்கள் சந்துருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சந்துருக்கு கால் பண்ணி வர சொன்னது அவங்க அம்மாவுக்கு அடிபட்டுருக்கு அப்படின்றது மட்டும் இல்லை, தன்னுடைய கேஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்கள வர சொல்லுவாங்க. இங்கே உள்ள போலீஸ்காரங்க பேசிகிட்டு இருப்பாங்க, இங்கே 49 இடத்துக்கிட்ட கொலை நடந்திருக்கு, அம்மாவுக்கும் அடிபட்டுருக்கு, நமக்கே இந்த விஷயம் இப்போ தான் தெரியும், சந்துருக்கு எப்படி தெரிஞ்சது, அவர் எப்படி அங்கேருந்து இங்கே கிளம்பி வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு ஹீரோயினி அவரை பற்றின ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க, சந்துருவை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினியை ஒரு வில்லன் டைவெர்ட் பண்ணி கொண்டுட்டு போவான். கொஞ்சம் அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோயினியை சுற்றி வளைச்சிருவாங்க கன் பாயிண்ட்டில், அந்த இடத்துல ஹீரோ தான் வந்து காப்பாற்றுவார். அப்போதைக்கு அந்த இடத்துல எப்படி வந்து காப்பாற்றினான், அவனை எப்படி வந்தான் அப்படின்றது தெரில. அந்த மாதிரி காப்பாற்றிருக்கான், அந்த மாதிரி ஆபத்துனா அவனை முன்னாடியே வந்து உதவி செய்வான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருப்பாங்க. 2 பேர் திரும்பினாங்க, ஆனால் கொஞ்சம் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. அவரோட சித்தப்பா வந்து எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கறது, தன்னோட பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி மாப்பிள்ளைகிட்ட நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க, என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. அவர் வந்து சொல்லுற, நாங்கள் வந்து ஒரு கௌரவமான ஃபேமிலி, எங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி மிலிட்ரியில் இருந்திருக்காரு, 3 தலைமுறையாக மிலிட்ரியில் வேலை பார்த்துட்ருக்கோம்,
இராணுவத்துக்காண்டி தான் நாங்கள் உயிரை கொடுத்துருக்கோம், எங்கள் அப்பா வந்து அசோக சக்கரம்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அசோக சக்கரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமாக பேசுகிற மாதிரி பேசிடுவார். டக்குன்னு யோசிக்காமல் விஷால் வாங்கி அடிச்சிருவாப்புல, அடிச்சுட்டு நீ கிளம்பி போங்க அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு சொல்லும், எங்கள் சித்தப்பா செஞ்சது தப்பு தான், இருந்தாலும் நீ மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேட்டால் தான் நான் திரும்ப ஒத்துக்குவேன் இந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம். நீ எனக்கு வேணவே வேணாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி விஷால். அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ ஆசைப்பட்ட பொண்ணுப்பா, என்னப்பா வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு அப்பாவோட கௌரவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிடுவாங்க. அதில் தான் அவங்க பிரிவாங்க. ஹீரோயினியை ஹீரோ மீட் பண்ணிடுவார். ஹீரோட்ட கேட்பாங்க, நீ எப்படி முன்னாடியே கிளம்பி இங்கே வந்த, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக நான் வீட்டுக்கு கால் பண்ணால் அவங்க உடனே எடுத்துருவாங்க, இந்த டைம் அவங்க எடுக்கல, ஏதோ பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஹீரோ. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஏடிஎம் கொள்ளை போயிடுச்சு, அதில் நான் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதனால் கொள்ளை போனதுனால என்னோடய ஜாபும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வயசானவர் வந்து ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருப்பார். எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பார். அவன் ரொம்ப கோபமாக, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டி கோபத்தை காட்டுவான். உடனே விஷால் வந்து தட்டி கேட்பாப்ப, இங்கே வாடான் டக்குன்னு அவனை ஓய்வு கண்ணத்தில் வர ஆரஞ்சு ஒரு நியூஸ் பேப்பரை படிக்க வைப்பார். இந்த இதில் எத்தனை ஹெட்லைன் இருக்கோ எல்லாத்தையும் படி அப்படிம்பார். சமூகத்தில் என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அந்த எல்லா பிரச்சனையோட ஒரு ஹெட்லைனாக வரும். இந்த பிரச்சனைக்காண்டி நீ குரல் கொடுத்தியா எதிர்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பார். உன்னுடைய கோபத்தை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டு, பாம்பர் மக்கள்கிட்ட காட்டாத அப்படின்ற மாதிரி பேசுவார். வெவ்வேறு இடத்துல திருட்டு நடந்திருக்கு. கொள்ளையடித்தது மொத்தம் 49 வீடில், 50 வீடு, அதில் சந்திரவோட வீடும் ஒன்று. அவங்க அம்மாவுக்கு அடிப்பட்டதுனால அவங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. கொல்ல போன வீட்டில் கொடுத்த தகவல் படி அவங்க வந்து நேரத்தை வீணாக்கவே இல்லை, வந்தாங்க நேராக பணம் இருக்க இடத்துக்கு போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் கன் பாயிண்டில் வச்சுருந்தான், இன்னொருத்தன் போய்ட்டு பணத்தை மிரட்டி எடுக்க வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. வீட்டோட ப்ளூ மேப்பு ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனே கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இது உடனே நடந்த ஒரு நாள் ரெண்டு நாள் திட்டம் இல்லை, இது பல நாள் திட்டம். ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அவரோட வீடு எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிட்டு பணம் எங்கே இருக்குது அப்படின்றத ஒருத்தனால் தெரிஞ்சு வச்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு வீடுன்னா பரவாயில்ல 50 வீட்லையும் இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, எல்லாத்தோட வீட்டோட பிளானும் எப்படி ஒருத்தனுக்கு மட்டும் தெரியும், ஒருத்தனோட வீட்டில் உள்ள எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கான என்னென்ன பாசிபிலிட்டிஸ் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவார். எல்லா லிஸ்ட்டையும் நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ளம்பரு, ஏசி மெக்கானிக்ஸ், ஏசி மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், இந்த மூணு ஒர்க்கு பார்க்குறவங்களையும் விஷால் வந்து அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறதெல்லாம் மறந்துருப்பார். இதெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு அரேஞ்ச் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார். ஒருத்தனோட வீட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம கமிஷனர் வீட்டில் ப்ளம்பர் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவாங்க, ஏசி மெக்கானிக்கு, ப்ளம்பரு, எலக்ட்ரிஷியன் இவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல கண்டுபிடிக்கணும், டயல் ஃபார் ஹெல்ப் அப்படின்ற ஆப் இருக்குல்ல அதை தானே கமிஷனர் யூஸ் பண்ணுவார், அதில் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ விஷாலுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இந்த டயல் ஃபார் ஹெல்ப்பை நம்ம பார்க்கணும் நேரில் போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவார். ரெட் டயல் ஃபார் ஹெல்ப், அங்கே போய்ட்டு உங்களுடைய செக்யூரிட்டி எல்லாம் பாதுகாப்பானதா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு, எனக்கு வந்து டீட்டெயில் தேவைப்படுது, நான் வந்து மிலிட்ரியில் இருக்கேன், நான் ஒரு 50 பேர்த்தோட நம்பர் தரேன், இந்த 50 பேர்த்து வீட்லேயும் கொள்ளை நடந்திருக்கு, இவங்க உங்கள்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். வரிசையாக ஒரு 2-3 நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது மாரிமுத்து அப்படின்ற நேம் வரும். எல்லா நம்பரையுமே கண்டினியூஸாக செக் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டு ஒன்று தான் கிடைக்கும், மாரிமுத்து அப்படின்றவர் தான் அந்த வீட்டுக்கு சர்வீஸ் பார்க்க போயிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ மாரிமுத்து தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மாரிமுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் தேடி பார்க்கும்போது தான் தெரியும், மாரிமுத்து அப்படின்றவர் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டார் அப்படின்ற அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. உடனே விஷால் அவர் புரிஞ்சுக்குவார், ஏற்கனவே இறந்தவங்களை என்னோடய நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்வரை ஹேக் பண்ணியிருப்பாங்க, ஹேக் பண்ணி மட்டும்தான் இது மாதிரி பண்ண முடியும், இறந்தவங்களோட நம்பரை இதுமாதிரி அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத அவர் சொல்லுவார். டயல் ஃபார் ஹெல்ப், அதில் உள்ள அந்த டெக்னிக்கல் டீம்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என் விசாரணையை தொடங்குவாங்க. அதில் சொல்லிடுவாங்க, எனக்கு இவங்க இது வந்து சர்வர் வந்து ஹேக் ஆகிருக்கு, எங்களுடைய மிஸ்டேக் கிடையாது, நாங்கள் என்ன பண்ணுறது, யார் பண்ணானே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ கமிஷனருக்கு ஒரு கால் வரும், பரவாயில்லையே டயல் ஃபார் ஹெல்ப், அது வரைக்கும் போயிட்டு மாரிமுத்து அப்படின்ற நேமை கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும்.
கமிஷனர் இதை விசால்கிட்ட சொன்னோன்னே விசாலுக்கு ஒரு ஐடியா தோணும், நீங்கள் வந்து அந்த யார் கொள்ளையடித்தாங்களோ அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி கமிஷனரும் போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார், நாங்கள் திருடனை நெருங்கிட்டோம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார். கமிஷனர் கேட்பார், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்நேரம் இதனால் ஏதாச்சும் கோவப்பட்டு நமக்கு திரும்ப கால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப அதே மாதிரி ஹேக்கராக இருந்து கால் பண்ணுவோம். திரும்ப கமிஷனர் கால் பண்ணுவா, கால் பண்ணிவிட்டு என்ன சார் என்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் விஷால்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பரவாயில்ல நீ இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் உனக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஷால்கிட்ட சொல்லுவாங்க. இவ்வளோமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்களே, உன்னோட டெக்னிக்கல் டீம் உங்ககிட்ட சொல்லலையா என்னை இன்னும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, கண்டுபிடிக்கிறதுக்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னமேட்டு என்னை கண்டுபிடிக்க முடியாது, நானே வேணால் உங்களுக்கு ஒரு க்ளூக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ சொல்லுவாள். அந்த க்ளூ வச்சுட்டு இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட முடியும். அந்த லொக்கேஷனுக்காண்டி விசால் நேராக போவார். அங்கே போய் பார்த்தா வழக்கம் போல் யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கே இருக்க எல்லா பொருளுமே எரிஞ்சு போயிருக்கும். ஆனால் அங்கேருந்து ஒரு சிம்பிள் மட்டும் பார்த்துட்டு வந்திருப்பார், அது மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லுவார், நான் அந்த இடத்துக்கு போனேன் அவன் எல்லாத்தையுமே எடுத்துட்டான், பட் இருந்தாலும் இந்த ஒரு சிம்பிளை மட்டும் பார்த்தேன், இது செஸ்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள், இதே மாதிரி சிம்பிள் அந்த செவுத்தில் எழுதியிருந்துச்சு 00100 அப்படின்னு எழுதியிருந்துச்சு, இதே நம்பரை தான் அந்த பில்லையும் சொல்லியிருப்பா, இதை ஆக்சஸ் பண்ணி தான் அவனோட லொக்கேஷனே கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அங்கே போனதுக்கப்புறம் இதை நான் நம்பராக பார்க்கல, ஆக்சுவலாக இது வந்து செஸ்ஸில் இருக்கக்கூடிய ராணி அப்படின்றத இவர் டீகோட் பண்ணுவார் ஹீரோ. படத்தோட இன்டர்மிஷன் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, வில்லன் வெர்சஸ் ஹீரோ. அவரோட மீட்டிங்கில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ராணியோட சிம்பிள் வச்சுருக்குது அப்படின்னால கண்டிப்பாக இது ஒரு பெண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, சார் கொள்ளை நடந்தது வந்து ரெண்டு ஆண் தான் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எப்படி பெண் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அங்கே இருந்த எல்லாத்தையுமே அவள் எரிச்சிட்டா, ஆனால் அவள் கைரேகை வச்சுருந்ததும் அழிஞ்சிரும் அப்படின்னு நினச்சா, ஆனால் அது அழியவே இல்லை. அந்த கைரேகையை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பெண்ணோட கைரேகை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் விசால். பில்லியோட அம்மாவை புருஷங்காரன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, புருஷங்காரனுக்கு வந்து இன்னொரு அஃபையர் இருக்கும், அவங்களுக்கு ரெண்டு குழந்தையும் இருக்கும். இதான் வந்து சொல்லுவாள், பில்லியோட அம்மாவை நீ ஒன்றுமே பண்ண மாட்டேன்ற, நானே கொன்னுடுறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவளே கொன்றுவா. தன்னோட அம்மாவை கொன்னவங்க உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பில்லி வந்து, அதாவது சின்ன வயசுலேயே நினைக்கும் இந்த சம்பவம்லாம் சின்ன வயசில் நடந்தது. காம்போஸ் எடுத்து அங்கே உள்ள குடத்தில் வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையும் கொத்தும், குடத்துல இருந்து தண்ணி எல்லாம் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். லீக்கேஜ் ஆன தண்ணியில் ஒயரை வாயால் கடிச்சு அந்த தண்ணியில் போட்டுட்டு ஸ்விட்சையும் ஆன் பண்ணி விட்டுரும். அந்த குடத்துலேருந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்க தண்ணி அவங்களுடைய அப்பா அண்ணன் இன்னொரு ஒய்ஃபு அவங்களையும் போய் டச் பண்ணோன்னே ரெண்டு பேருமே கரண்ட் ஷாக் அடித்து இறந்துருவாங்க. ரெண்டாவது அம்மாவை இறந்துட்டதுனால அவங்களோட பசங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த சின்ன பொண்ணு மட்டும் பயப்படாமல் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். திரும்ப நான் சாப்பிட்டுட்டு வந்த ஆப்பிள் அந்த ரெண்டு பசங்களுக்கு கொடுக்கும், அதுதான் வந்து அந்த பசங்க பிற்காலத்தில் பெரிய கொள்ளைக்காரங்களாக மாறுவாங்க. அந்த பொண்ணு தான் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வளர்க்கும். கொள்ளை போன 50 வீட்லேயுமே மாரிமுத்து அப்படின்ற நம்பர் தான் இருந்ததுனால, மாரிமுத்து அப்படின்ற நம்பரில் எந்தெந்த வீட்டுக்கு சர்வீஸ் போயிருக்கு அப்படின்னு டயல் ஃபார் ஹெல்ப் அப்படின்றதில் ஒரு லிஸ்ட் அவுட் எடுப்பார் விசால்ட்டு. அந்த லிஸ்ட் அவுட்டில் யார் யார் பணக்காரவங்க அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு, இந்த 50 வீடு இல்லாமல் இன்னும் 58 இருக்குது, மறுபடியும் கொள்ளடிப்பா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருப்பார். அதோட தன்னோட டீமுக்கிட்டையும் சொல்லியிருப்பார். அந்த வில்லி தன்னோட ரெண்டு பேர் தான் கூட இருக்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லுவாங்க, நம்ம பிளான் பண்ண மாதிரி மீதி உள்ள அந்த 58 வீட்லையும் கொள்ளையடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளையடிக்க போகிற 58 வீட்டுக்குமே விசால் முன்னாடியே பாதுகாப்பு போட்டிருப்பார். வீட்டோட உள்ளர எல்லாத்துலேயுமே போலீஸ் இருப்பாங்க. விசால் ஏற்கனவே ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருப்பார், லாஸ்ட் டைம் அடித்த கொள்ள மாதிரி இல்லாமல் எந்த டைரெக்ஷனில் போனாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டு ரிவர்ஸ் பேட்டர்னில் தான் கொள்ளையடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருப்பார். அதே மாதிரி 23 அன்னைக்கு 23 நம்பர் வீட்டில் கொள்ளையடிக்கிறதுக்காண்டி அவங்க வந்துட்டு இருப்பாங்க, அதுலேருந்து கண்டினியூஸாக எல்லா வீடும் கொள்ள நடக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. வெள்ளி வழக்கமாக தன்னோட வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகும்போது இங்கே வழக்கமாக ஒரு பொண்ணு இருப்பாள், வேலைக்காரி மாதிரி இருப்பாள், அவள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளை வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அந்த பொண்ணு யார் அப்படின்னா டயல் ஃபார் ஹெல்ப்பு அதில் உள்ள மாரிமுத்து அப்படின்ற நம்பர் தான், அவரோட ஒய்ஃபை தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. வெள்ளிக்கு உடனே சந்தேகம் வந்துடும்,
இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க, எல்லாத்தையும் தகவல் விசாரித்தாங்க. இப்போ எதுக்கு இவளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரில, ஏதோ தப்பு நடக்குது, உடனே நம்ம இந்த பிளானை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பார்ட்னர்ஸுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பிளானை கேன்சல் பண்ணுங்கள், உடனே அங்கேருந்து அப்சேண்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஷாலில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்ப்பாரு. ஆனால் எந்த ஒரு கொள்ளையும் நடக்காது. சரி, எதுவும் பிடிஷன் பண்ணுறாங்க இல்லை என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். கொள்ளையடிக்க போன ரெண்டு பேரும் தாங்கிட்ட இருக்க பொருள் எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்க குப்பைத்தட்டியில் போட்டுருவாங்க. லீலா சொன்ன மாதிரி, அதாவது வில்லி சொன்ன மாதிரி, அங்கேருந்து இந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. போயிட்டுருக்கும்போது பைக்கில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் ஆயிரும், தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு போலீஸ் அவங்கள பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு, இதனடா திருட்டு பைக்கு தானடா, எங்கேருந்துடா திருடுனீங்க, எனக்கு தெரியாத நினச்சிட்டு இருக்கீங்களா, இது கமிஷனரோட தம்பி பைக்கு, அப்படி நீ இதை திருட்டிட்டு தான் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெண்டு பற்றி பிடிச்சிருவாங்க. ஹீரோட அம்மா கண் முழிச்சிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். ஹீரோ போய் பார்க்க போவார். அவங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணப்பா அந்த வில்லன்கள்கிட்ட, அவங்க வந்து நகை பணம் எடுத்துகிட்டு போனாங்க, அதெல்லாமே அந்த பதக்கத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் என்னோடய மூக்குத்தியை கூட கொடுத்துட்டு அதை கேட்டேன், நான் அப்போயுமே தரலை, என்னை காலால் எட்டி உதச்சிட்டாங்க, அதனால் எனக்கு அடிபட்டுருச்சு, அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது பிரச்சனை நடக்கும், தன்னுடைய பைக் வந்து திருடி போயிடுச்சு, நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு ஒரு ஆள் வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அந்த போலீஸ் சொல்லுவாங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார், அதுக்கெலாம் டைம் இல்லை சார், திருடி போய் 5 நிமிஷம் தான் ஆச்சு, நீங்கள் சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விசால் அந்த இடத்துக்கு போயிட்டு இன்வால்வ் ஆகுவார், அதை கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை சுற்றி பார்ப்பார் ஹாஸ்பிட்டலில். அந்த பைக்கோட நம்பர் வச்சு அந்த பைக்கு கிளம்பும் போது ஸ்டார்ட் ஆன ஒரு 2 வண்டி அதே டைமில் போயிருக்கோம். அந்த வண்டி யார் போனாங்களோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு முன்னாடி அந்த பைக்கு போகுதா அப்படின்னு அந்த நம்பரை சொல்லி கேட்பாங்க. அந்த நம்பர் சொல்லி கேட்டோன்னே ஒருத்தர், ஆமாம் எனக்கு முன்னாடி அந்த பைக்கு நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொன்னோடனே போலீஸ் உடனே இமீடியட்டாக போயிட்டு அந்த பைக்கு எடுத்துகிட்டு போனோம்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஹாஸ்பிட்டல்லே அவனை வாசல்லே விசல் அடி அடி நடிப்பார். ஊரில் சொல்லுவாள், ஸ்டாப், இதை நிறுத்தி, இது என்ன பொது இடம், என்ன இங்கே இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்போதைக்கு ஒரு கான்ஸ்டபிள் சொல்லுவார், சார் இதனால் எத்தனை கொள்ளைகளை தடுத்துருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். இதை பிடிச்சதுனால எப்படி கொள்ளைகளை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி விசால் கேட்பார். ஆமாம் சார், கொள்ளை திருட்டு நடக்கிறது எல்லாமே திருட்டு பைக்கில் வச்சு தான் நடக்குது, நீங்கள் திருட்டு பைக்கை தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா ஒரு கொள்ளையவே தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த இடத்துல அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அப்படின்னா திருட்டு பைக்கு இன்றைக்கி யார் யார் மாட்டியிருக்காங்களோ எல்லாத்தையுமே லிஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கி தான் அந்த 2 திருடன்களும் திருட்டு போன கேஸில் மாட்டியிருப்பாங்க, அவங்களும் அந்த இடத்துக்கு வருவாங்க. விசாரி இன்றைக்கி பைக்கு திருடினவங்களெல்லாம் தான் விசாரிக்க ஆரம்பிப்பார், இது எதனால் மாட்டினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ இந்த 2 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க போயிருந்தோம், அதனால் போலீஸில் மாட்டிக்கிட்டோம், அடுத்து செயின் அடிக்கிறதுக்காண்டி இந்த பைக்கை திருடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருக்கும் ரெக்கார்ட்லையும். ஏடிஎம் கொள்ளையடிக்கிறவங்களா அவங்களாம் எல்லாம் சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சிடுவார். திடீர்னு போயிட்டு பைப்பில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஐடியா தோணும், பைப்பு அந்த இடத்துல ஒர்க் ஆகாது, ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன் இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சு வந்தானே வீட்டோட எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான், இதில் யாராச்சும் ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன் இருக்கானா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை யார் ப்ளம்பரு எலக்ட்ரீஷியன் ஒர்க் பார்ப்பாங்களோ அவங்க வரலாம், பைப்பு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, இதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கேஸே இல்லாமல் நான் உங்களை வீட்டுக்கு போச்சிட்றேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த கொள்ளையடிச்ச 2 பேரும் கை தூக்குவாங்க, பைப்பையும் அந்த இதையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போதைக்கு தன்னோட ஹீரோயின் கிட்ட சொல்லுவார், இங்கே பாரு, இந்த 2 பேரும் தான் கொள்ளையடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நீ வேணால் லாஸ்ட்டு 15th அன்னைக்கு செக் பண்ணிப்பார், ஏடிஎம் கொள்ளை நடந்தது 15th தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிம்பாங்க. ஆமாம், 15th அன்னைக்கு தான் இவங்க ஏடிஎம் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சர்டிஃபிகேட் வருவாங்க. இந்த 2 பேர்த்தோட மொத்த ஹிஸ்ட்ரியும் வேணும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு வருவார். செக் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க செஸ் அகாடமியில் டீச்சராக இருக்காங்க, அவங்க வேலை பார்க்குற அதே எடுத்துகிட்டு தான் மாரிமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவங்களோட ஒய்ஃப் அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்தோட டயல் கால் ஆப்லேயும் இருந்த ஒருத்தரோட ஒய்ஃபு தான் அவங்க இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவளோட பேர் என்ன அப்படின்றத கேட்டு வச்சுட்டு பார்க்குறதுக்காண்டி விசால் நேராக செஸ்ஸோட அகாடமிக்கே போயிடுவார். ஹாய் லீலா அப்படின்னு சொல்லுவார். அங்கே போனோடனே அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வில்லி வந்து வேற ஒருத்தனை செஸ் விளாட கூப்பிடும். அப்போதைக்கு விசால் வந்துடுவார், இல்லை நான் ஒரு டைம் விளாட்றேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த வில்லி சொல்லுவாங்க, யார் நீ எழுந்துரு வெளியே போ, எதுக்கு இங்கே உட்காந்துருக்க அப்படின்னா விசால் கொஞ்சம் கோவத்தை சீண்டி விடுவார். ஏன் தோத்துக்கணுன்னு பயமா, விளையாட இருக்க முடியும், எதுக்கு வெளியே போக சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்பார். வாங்கிட்டால் எனக்கு என்னடா பயம், சரி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடும் போது மேட்சில் விசால் தூக்குற ஸ்டேஜ் மாதிரி வந்துடுவார்.
உடனே அந்த வில்லி சொல்லும், நான் உன்னை ரெண்டே ஸ்டெப்பில் தோக்கடிச்சிருப்பேன் முன்னாடியே, இருந்தாலும் நீ எதுக்குமே உதவாத உதவாக்குற அப்படின்னு உனக்கு புரியணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இவ்வளோ நேரம் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன், பாரு உன்னோட ராணியவே நான் எடுத்துட்டேன், இனிமேட்டு நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு சொல்லும். உடனே அதுக்கு விசால் டைலாக் சொல்லுவார், எங்கள் அப்பா உன்னை சொல்லியிருக்காரு, எதிரி புத்திசாலியாக இருந்தான் அப்படின்னா நீ கொஞ்சம் முட்டாளாகவே நடி, அப்போ தான் ஒரு முட்டாளுக்கு தேவையான அறிவை மட்டுமே அப்போ எதிரில் எதிர்ப்பற உள்ளவன் வந்து பயன்படுத்துவான், நீயும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அவன் அசந்த நேரம் பார்த்து அவனை அடிச்சிடு அப்படின்னு சொல்லுவார். இப்போ கான்செப்ட் என்னன்னா, நீ என்னோடய ராணியை வெட்டிட்ட அப்படின்னா மேட்ச் முடியாது, மேட்ச் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தமும் வைப்பார். பார்த்தா வில்லியோட ராஜாவுக்கு செக் வச்சுருவார், இவன் ஜெயிச்ச உடனே வில்லிக்கு விக்கல் வந்துடும், உடனே தண்ணி எடுத்து கொடுப்பாரு, கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே இருப்பா, அவள் கேட்பா நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் கடவுள், நீ ஜெயிலில் இருக்கணுமா இல்லை வெளியே சுதந்திரமாக இருக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணுறவன் நான் தான் அப்படிம்பாரு. அதை கேட்டவுடனே அவள் டக்குன்னு விக்கல் நின்றோம், நான் சும்மா ஜோக்கு காண்டி தான் சொன்னேன், பாரு விக்கல் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு விசால். ஹீரோயினி விசால்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க, அவள் ஏதாச்சும் உங்கள் உண்மையை சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் சேர்ந்து விட்ருக்கேன், அவளே சொல்லுவாள், வெயிட் பண்ணுவா அப்படின்பா. உடனே நான் இங்கேருந்து வருவா, என்ன லாக்கப்பில் ரெண்டு பேரை வச்சுருக்கியா, அவங்க வாயிலிருந்து லீலா அப்படின்ற பேரை முடிஞ்சால் சொல்ல போய் பார்க்கலாம், நான் தான் கொள்ளையடித்தேன் அப்படின்றதுக்கு எந்த சாட்சியும் உங்ககிட்ட கிடையாது, நான் செஸ் அகாடமியில் வேலை பார்க்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஐடி கார்டு எடுத்து காமிப்பா. முடிஞ்சால் வாயை தொடர்ந்து சொல்ல வச்சுப்பார் அப்படின்னு வில்லி சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஹீரோயின் இதெல்லாம் விசால் பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட மைக்கிலேருந்து ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாள், அதனால் லாக்கப்பில் இருக்க ரெண்டு பேர்த்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருவா, அடிக்க ஆரம்பிச்சுட்டு சார் நாங்கள் இன்னமேட்டு ஏடிஎம்லாம் திருட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ ஏடிஎம் திருடுனதுக்காண்டி அடிக்கலடா, 50 வீட்டில் கொள்ளையடிச்சல அதுக்காண்டி தான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவா. இவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அடித்த வேலையே குத்திடுவாங்க. விசால் அடிச்சிடாதான்னு சொல்லுவார், ஆனால் கேட்க மாட்டாங்க, இவர் அடித்ததுன்னா அவங்களும் குத்திடுவாங்க, திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுவா. விசால் வந்து திட்டுவார், நான் அப்போவே சொன்னால அவங்களை அடிக்காத அடிக்காதன்னு சொல்லிட்டு, முடிஞ்சால் வாயிலிருந்து பேரை வர வச்சு பாரு, நான் அவ்வளோ தைரியமாக சொல்கிறாருன்னா ஏதோ இதில் உள்குத்துருக்குன்னு தெரிய வேணாமா அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோயினியை திட்டுவார். திட்டி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது விசாலுக்கு மறுபடியும் ஒரு கால் வரும், அதை வில்லி தான் பண்ணுவாள், இப்போ முடிஞ்சால் நீ உன்னோட உயிரை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவாள். கத்தி எடுத்து அப்படியே வெட்ட வருவாங்க, அதுலேருந்து தப்பிச்சிருவார். அங்கே ஒரு செம ஃபைட் சீன் நடக்கும், ஃபைட் சீன் நடந்துட்டு இருக்கும்போது சொல்லுவாள், ஹாஸ்பிட்டலில் இருக்க உன்னோட லவ்வரை நான் வந்து கொல்ல போகிறேன், முடிஞ்சால் காப்பாற்றிக்கோ, இல்லைனா நீ உன்னோட உயிரை காப்பாற்றிக்கோ, ஏதாச்சும் ரெண்டு பண்ணிக்கோ அப்படின்னு, ஏதாச்சும் ரெண்டு ஒரு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாள். ஃபைட் அங்கே கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும், அவரும் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணுறதுக்காண்டி நிறையா தடவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார், ஆனால் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் காலை எடுத்துருவாங்க, அவர் போலீஸ்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செக்யூரிட்டிக்கு காவலாக இருந்த போலீஸ்கிட்ட சொல்லுவார், நீ எந்த ரூமில் நிற்கணுமோ அந்த ரூமை விட்டுட்டு ஒரு 5 ரூமு வேறு ரூமில் போய் தள்ளி நில், ஒரு 2 ரூமில் தள்ளி போய் நில் அப்படின்னு சொல்லிடுவார். அதேமாதிரி போலீஸ்காரவர் 2 ரூம் தள்ளி போய் நிற்பார். வில்லி போய் கதவை திறந்து உள்ளே பார்த்தா அந்த பெட்டில் வேறு ஒருத்தவங்க இருப்பாங்க, உடனே ஹீரோவும் அந்த அங்கே உள்ள எல்லாத்தையும் அடித்து முடிச்சிருப்பார். திரும்ப கால் பண்ணுவார் வில்லிக்கு, உனக்கு முடிஞ்சால் ஒரு ஓப்பன் சேலஞ்சு சொல்கிறேன், 24 மணி நேரத்தில் நீ கண்ணில் படாமல் தவச்சிட்ட அப்படின்னா நான் உன்னை விட்டுடுறேன், நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை தேடி கண்டுபிடிக்க மாட்டேன். இவ செஸ்ஸில் டீச்சராக இருக்கிறதுனால இவ ஒரு பொண்ணுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுவாள். அவங்க அம்மா அதனால் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருவாங்க, அந்த ஹார்ட் அட்டாக்கு இறந்ததுனால அதோட ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்குவா, கலந்துட்டு அங்கேயே இருப்பா, சரி இங்கே இருந்தால் கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருப்பா. அவன் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்றதுனால அவனை பேம் ஸ்குவாடில் இதுக்கு முடியாது வேலை பார்த்துருப்பான், அந்த முக்கியமான ஆள் அப்படின்றதுனால அவனை பார்க்குறதுக்கு மினிஸ்டரு மற்ற போலீஸ்லாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவார்னா, நான் அவனோட பொண்ணை கூட்டிக்கிட்டு மாடிக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவாள். சரின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனோன்னே அந்த பொண்ணு சொல்லலாம், வாங்க டீச்சர் நம்ம ரெண்டு பொண்ணு செஸ் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ விளையாடுற ஐடியாவில் இல்லை, நான் இப்போதைக்கு விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ஏன் மிஸ் விளாண்டா தோத்துறீங்களா, விளாடுங்க அப்படின்னு அவள் ஃபோர்ஸ் பண்ணுவாள். நான் தோக்குற விளாட்டை என்றைக்கும் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். இல்லை இல்லை சரி வா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி மேட்ச் விளாண்டா அந்த மேட்ச்சில் அவள் தோத்துருவாள். ஒன்று சொல்லுவோம், டீச்சர் நீங்கள் அந்த தடவை தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது விசால் அந்த இடத்துல என்ட்ரி ஆயிடுவார். குட்டி பாப்பா நீ கீழே போய் விளையாடு, டீச்சர் கூட பேச வேண்டிய வேலை இருக்குது, நான் பேசிவிட்டு அப்புறமேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுவான். அந்த பொண்ணு கீழே போயிடும். அந்த வில்லிக்கிட்ட விசால் சொல்லுவார், நான் உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்தேன், ஆனால் 10 மணி நேரத்தில் நீ கண்ணில் பட்டுட்ட, நீ ரொம்ப நேரம் இருப்பேன்னு பார்த்தேன் அப்படின்பாரு.
நான் சொல்லுவேன், நான் வந்து வாழ்க்கையில் டூ ஆர் டை அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லைனா செத்துடணும், நான் வந்து ரெண்டாவது ரகம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து கீழே குதிச்சிருவா. அப்போ விசால் ஒரு ஜோக் சொல்லுவார், போலீஸ் வலைவீசி பிடிப்பாங்க அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, இப்போ பாருங்கள் அப்படின்ற மாதிரி மாடியிலேருந்து குதிக்கும்போது போலீஸ் வந்து அவளை பிடிச்சிருவாங்க. அப்புறம் விசால் கண்டுபிடிச்சிருவா அவளோட பேக்கு பணம் அடிச்சிருந்தாக்க பணம் எல்லாத்தையும் ஸ்கூல் பேக்கில் இந்த வீட்டில் தான் ஒழிச்சு வச்சுருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவா. அதையும் அவங்க சீஸ் பண்ணிடுவாங்க. பில்லி சொல்லுவா, நீ எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அந்த அசோக சக்கரம் மட்டும் உங்ககிட்ட கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாள். அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோக சக்கரத்தையும் காட்டுவான். அவன் சொல்லுவான், நீ என்னோடய வீட்டை வந்து சிசிடிவிலாம் செக்யூரிட்டிலாம் ஹேக் பண்ணிவிட்ட, என்னோடய சிக்னல் சர்வர்லாம் கட் ஆகும் போதே தெரியும், நீ என் வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ வந்திருக்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஒரு புறா வளர்க்குறோம், ஒரு புறா கொண்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த புறாவை கண்காணிக்கிறதுக்காண்டே நாங்கள் அதுக்குள்ளே ஒரு கேமரா வச்சுருப்போம், நீ கரெக்டாக அந்த ஹிடன் கேமரா இருக்கிற இடத்துட்டு கீழே புதைச்சி வச்சுருக்க மெடலை அதில் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதில் தான் மெடலை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் அவளையும் வண்டியில் ஏறி உட்கார வச்சுடுவார், ஜெயிலுக்கும் அனுப்பிச்சிடுவார். படமும் முடிஞ்சிடும். டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.